என்ன பண்ண சொல்லுங்க? பாலா ஒரு பகுத்தறிவாதி, அவனுக்கு குடிக்கிறது சீட்டு ஆடுறது அறவே பிடிக்காது. ஆகினால இந்த ஊர்ல குடிக்கிறவங்க சீட்டு ஆடுறவங்க எல்லாரையும் அவன் எதிரில அடிச்சு விரட்டி நீ அவன் எதிரில உத்தம மாதிரி நடிச்சு காட்டணும். அண்ணே, அகில அண்ணனுக்கு நான் நடிக்க சொல்லியா தரணும்? அகிலா, இதை மட்டும் நீ கரெக்டாக செஞ்சிட்டினா பாலாவே முன்ன நின்று அவன் தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுப்பான். ஆனால் அது வரைக்கும் இந்த பொம்பளை சதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அண்ணே, மயில் கிடைக்கிறா இருந்தா நான் எதை வேணாலும் செய்வேன். அப்படின்னா ஒரு வேலை செய், நேராக கோயில்கிட்ட போ. அங்கே ஆளுங்க சீட்டாடுறாங்க, பாலாவும் அங்கே நிற்கிறான். அவன் எதிரில் ஆளுங்கெல்லாம் அடித்து விரட்டு. அப்போ அவன் மனசில் அவனுக்கு மரியாதையான ஒரு இடம் கிடைக்கும். கிளம்பு ரமேஷ், வாடா பார்க்கலாம். அகிலா, அவெல்லாம் எதுக்கு? நீ மட்டும் போ, நான் பின்னாடியே வரேன். டே தாண்டவரா, என் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கான், நீ அவன் கூட போயிரு, நான் போயிடும். சரி தர. Let it go. Hey, நம்ம ஊருக்கு படுத்து தண்ணி அடிச்சு பீடி அடிச்சு போடா. என் வாழ்க்கையில உன்னை மறக்கவே மாட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வாங்க, தாபா ஹோட்டலுக்கு போலாம். The sound of the future. ஏக்கத்தோட மயக்கத்தோட
காட்டுதுடா பொண்ணு என்ற கிரகம். ஹார்ட் அடிக்குது பாட்டுங்க டிங்கனு பெல்லு, நீ ராஜா ஆக போறன்னு சொல்லுது நல்ல சொல்லு. பாட்டு நல்லா இருக்குது பறக்குது பார்ப்பு சில்லு, எட்டு திசையங்கும் பவனி வருது தேரு. நீ எல்லாம் பாருங்க தொட்டு பழகிறது கடிச்சு பழகிறது இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி சொல்லி வச்சிருக்காங்க. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தொட்டு பழகு கட்டி இப்படின்னு எங்க தாத்தா சொல்லிருக்காங்க. சரி சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த ஆப்பிள் கடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி. பாருங்க உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க அத்துக்காரரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. சரியெல்லாம் சரியெல்லாம், ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. நான் சொன்னது புரிஞ்சுதோனும் கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல, நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமான வச்சுட்டேன். அண்ணா அண்ணா, இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா, எங்களுக்காக செஞ்சு செஞ்சுதானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னிச்சு, நீங்களும் நாலு பேரை போல புழைக்கணும். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிட்ட 100,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாதத்துல திருப்பி கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. இதுல என்னென்ன இருக்கு உங்களுக்கு? 1,00,000 ரூபாய் வேணும், அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊர் எந்த கம்பெனி? ஒன்னாம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. வெளியூர் போயிருவேன்.
ஒரு லட்சமா ரெண்டு லட்சமான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஒரு லட்சம் தான். ஏன்னா நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்தது நீங்க தானே? நீங்க தானே எடுத்து கொடுத்துன்னு எங்கட்ட சொல்லுங்க. வருஷம் வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி, சொல்ல வேணாம் தம்பினா எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளை அண்ணிகிட்ட ஒண்ணு சொன்னேன், அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பொறாம புடிச்சுடுங்க. அதான் தம்பி, மொத்தமா பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசாதே. பேசாம இரு அண்ணா. ஒண்ணாம் தேதி கரெக்டா 9 மணிக்கு 1,00,000 வந்து வாங்கிக்கிங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா சொல்லுங்க. நீ குடுக்குற நிலமில இருக்கேன், நான் வாங்குற நிலமில இருக்கேன். அதனால தான் நான் அண்ணா செய்து மறந்துறப்பா. அண்ணா இதையெல்லாம் நீங்க பேசணுமா? அண்ணா இதெல்லாம் சொல்லணுமா? அண்ணா நான் உங்களுக்கு புது வீடு கொடுக்க கடமைப்பட்டேன். பணத்தை சொல்லிட்டீங்க தெரியும். தசரதா வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில் வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி, நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வசெல்லாம் அடமான வச்சுக்கிட்டேன். ஐயோ, உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க. சரி, இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி, அதுக்கானதே போய் விசாரிச்சு பார்த்தாக்க 1,00,000 செலவாகும் போல் இருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி. அதுதான், 1,00,000 கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? கேட்டதான. இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1,00,000 கேட்குறீங்க. அண்ணே என்ன பணமா இல்லைண்ணே என்கிட்ட? 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு.